அன்புள்ள மாணவர்களே, உங்கள் மகாராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரி சம்மில் வந்து எப்படி எளிமையாக பார்க்கலாம், அதே போல் மனப்பாடம் பண்ணால் மெமரி பண்ணால் பார்க்கலாம் பாருங்கள். எப்பவுமே செம்மை வந்து மெமரி பண்ணக்கூடாது, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், செம்ம பாருங்கள். இஃப் காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா ஈக்குவல் டு எம் அண்டு காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா ஈக்குவல் டு என்னு, தென் ஷோ தேட் ஃபஸ்ட்டு சம் வந்து எம் ஸ்கேர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் என் ஸ்கொயர். செகண்ட் சம் வந்து எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு எம் ஸ்கொயர். அண்டு தேர்ட் சம் பாருங்கள், எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. முதல்ல ஃபஸ்ட் சம் பார்ப்போம். இந்த சம்மை பார்க்கும்போது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த சம்மில் ஃபஸ்ட் சம் பாருங்கள், எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர். அப்போ எந்த டேர்ம் மிஸ்ஸிங்? ஆல்ஃபான்ற டேர்ம் இல்லை பார்த்துக்கோங்க. அப்போ இவங்க எலிமினேட் ஆல்ஃபா. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆல்ஃபா என்ன செய்யணும்? காலி பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்? ரப்பர் எடுத்து அடிக்கக்கூடாது, எரேஸ் எடுத்து சுரண்டக்கூடாது. பார்த்துக்கோங்க என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே ரெண்டையும் பார்த்துட்டே இருங்க. டிவைட் பண்ணால் காஸ் ஆல்ஃபா போயிருமா? டிவைட் பண்ணால் போயிருமா? அப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க, நான் காஸ் காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா பை சைன் ஆல்ஃபா பை சைன் பீட்டா ஈக்குவல் டு எம் பை என். எம் பை என்ன என் பையன் இல்லை பார்த்துக்கோங்க, எம் பை என்னு. அப்போ டிவைட் பண்ண முடியும், எப்படி வந்துடுது வந்து காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா இன்ட்டு உள்டா போயிருமா? சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் எம் பை என். எது கட்டாயிரம்? காஸ் ஆல்ஃபா கட்டாயிரம். ஜாலி ஜாலி. அப்போ என்ன வந்து சைன் பீட்டா பை டே காஸ் பீட்டானா டேன் பீட்டா ஈக்குவல் டு எம் பை என். எது இல்லை, இதில் ஆல்ஃபா இல்லை. இப்போ நம்ம சம்மு கொண்டு வரணும். எப்போயுமே இந்த மாதிரி டேன் பீட்டாவோ காஸ் பீட்டாவோ சைன் பீட்டா வந்தால் கூட ஒரு ட்ரையாங்கிளை போட்டுருங்க, ஈஸியாக ஒரே ஆங்கிள் ட்ரையாங்கிளை போட்டுருங்க. இந்த ஆங்கிள் தான் பீட்டா பாருங்கள். வாட் இஸ் டேன் பீட்டா ஃபார்முலா? ஆப்போசைட் பை அட்ஜன்ட் சைடு, எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ எம் பை என் ஈக்குவல் எம் பை என் வந்துடும் இங்கே. இது பை பித்தாரஸ் தாத்தாஸ் தியரம், என்ன பண்ணலாம்? ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர். இப்போ இந்த ட்ரையாங்கிளை வச்சுக்கிட்டு ஜாலியாக விளாட்லாம் பார்த்துக்கங்க. ஃபஸ்ட் சம் என்ன கேட்குறாங்க? காஸ் ஸ்கொயர் பீட்டா வந்துருக்கு. வாட் இஸ் காஸ் பீட்டா? வாட் இஸ் காஸ் பீட்டா? என் பை ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர். ரூட் டிஸ்டர்ப் பண்ணது பார்த்துக்கிங்க, அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ரெண்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என்ன வந்துடும்? என் ஸ்கொயர். முடிஞ்சு போச்சு. இதே செகண்ட் சம் என்ன பார்க்கணும்? சைன் பீட்டா பார்க்கணும், அவ்வளோதான். செகண்ட் சம்மில் சைன் பீட்டா பாருங்கள், என்ன வரும்? எம் பை ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணுங்க, என்ன வந்துடும்? எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ரெண்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு எம் ஸ்கொயர். முடிஞ்சு போச்சு ரைட்டா. இப்போ தேர்ட் சம் பாருங்கள், என்ன அது எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ரெண்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். நல்லா கவனமாக கவனிங்க. எதை காணும்? காஸ் பீட்டாவே காணும். பீட்டாவில் எதுங்க வந்து இங்கே வந்து ஆல்ஃபா இருக்கும், வந்து பீட்டா இல்லை. வி ஆர் கோயிங் டு எலிமினேட் பீட்டா, பீட்டாவை போச்சிடணும். அப்போ முதல்ல பார்க்குறேன், வாட் இஸ் காஸ் பீட்டா பார்க்குறேன். இதில் காஸ் பீட்டா வரும், காஸ் ஆல்ஃபா பை எம் ஈக்குவல் டு காஸ் பீட்டா, வெரி குட். வாட் இஸ் காஸ் ஆல்ஃபா பை என்ன? தட் இஸ் ஈக்குவல் டு சைன் பீட்டா, வெரி குட். வி ஆர் கோயிங் டு எலிமினேட் பீட்டா. வாட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் காஸ் பீட்டா அண்ட் சைன் பீட்டா? ரெண்டுக்குள்ள தொடர்பு பாருங்கள், என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு ஒன்று வந்துருமா? இதே வந்து டேன் சீக்கண்ட் வந்து என்ன வரும்? சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று. இது கொசிக்கண்ட் காட்டு வந்து என்ன வரும்? கொசிக்கன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று. இந்த மாதிரி கவனமாக கவனிக்க நீங்கள் வந்து இப்போ ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் ஒன்று வந்துடும். அப்போ பாருங்கள், காஸ் ஆல்ஃபா பை எம் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் காஸ் ஆல்ஃபா பை என் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. என்னாயிரும்? ஒன்றாயிரம். எது கானாயிரும்? பீட்டா ஓடி போயிடும் பார்த்துக்கு, ஆன்சர் வந்துடும் பார்த்துக்கங்க. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை எம் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை என் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று, விச் இஸ் காமன். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காமன் எடுத்துக்கங்க. வாட்ஸ் எல்சியம்? எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரும்? என் ஸ்கொயர். இங்கே என்ன வரும்? எம் ஸ்கொயர். கரெக்ட் தானே? அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு நல்லா கவனம் பண்ணியப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வெளியே எடுத்துகிட்டேன். அப்போ ஒன் பை எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை என் ஸ்கொயர் வந்திருக்கும். எல்சியம் போட்டாங்கன்னா எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர், என் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று. வாட் இஸ் ஆஸ்க்டு? இது அப்படி கிராஸ் பண்ணி எப்படி முடிஞ்சு போச்சு. அப்போ எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். முடிஞ்சு போச்சு. மாணவர்களே, செம்ம வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சு விடுங்க. நன்றி, வணக்கம்.